ரீசெண்டாக ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனப்போ ஒரு பொமேரியன் டாக் மெயின்டைன் பண்ண முடியாமல் வச்சுருந்தாங்க. என்னதான் உடம்பெல்லாம் சீக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு ஜிம்மியை பார்த்த உடனே ஒரு லவ் வந்துருச்சு. அதனால அவனை நேராக வீட்டுக்கே தூக்கிட்டு வந்து என்னோட ட்ரிம்மர் வச்சு ஒரு ட்ரிம்மிங் செஷனாக ஆரம்பிச்சிட்டேன். யூஸ்வலாக பொமேரியன் டாக்ஸ்க்கு ஃபுல்லாக ஷேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் ஜிம்மியோட நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாய் மேலே என்னெல்லாம் பூச்சி வரக்கூடாதோ எல்லாமே ஜிம்மி மேலே தான் குடித்தனம் பண்ணிட்டு இருந்துச்சுங்க. அதனால வேறு வழி இல்லாமல் ஜிம்மியோட முடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டோம். ப்ராசஸ்க்கே 3 நாள் ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு அவனை குளிப்பாட்டிட்டு பார்த்தா அவன் உடம்புல பூச்சி கடிச்ச இடம் எல்லாம் புண்ணா இருந்துச்சு. அதனால ஒரு ஆயின்மெண்ட் வாங்கி அப்ளை பண்ணதுல 1 வாரத்திலே அந்த புண்ணெல்லாம் சரியாயிடுச்சு. அப்ராக்சிமேட்டா 1 மாசத்துக்கு அப்புறம் ஜிம்மியோட முடியெல்லாம் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. அண்ட் இந்த ப்ராசஸ்ல ஒரு ட்ரிம்மர் போயிடுச்சுன்னு எனக்கு ஒரு ட்ரிம்மரை வாங்கினேன். அந்த ட்ரிம்மர் என்ன ஜிம்மி மாதிரி மாத்திடுச்சு. அண்ட் அதுக்காக நான் ஃபீல் பண்ண போறது இல்லை, ஏன்னா ஜிம்மி எங்க ஃபேமிலியில ஒருத்தன் ஆயிட்டான். ஜிம்மியோட ஃபுல் ஹேர் க்ரோத்துக்கு அப்புறம் ஃபைனல் லுக்கை பாக்குறதுக்கு ஸ்டே டியூன் டு மை நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் அதுல ஜிம்மி கூட அவன் ஃப்ரெண்டு டாபியும் இருப்பான்.